வணக்கம் வந்தனம் ஸ்வாதம் மக்களை நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளால் நிறைய பேர் வந்து நினைப்போம் விவசாயத்தில் வந்து பெருசாக என்ன காசு எடுத்துகிற முடியும் அப்படின்னு நினைக்கிற ஜென்ரேஷன் இது ஆக்சுவலி ஏன் அப்படின்னு சொன்னோன்னா முன்னாள் நம்ம பேரண்ட்ஸ்ஸாக நிறைய பேர் படிக்கல அதனால அவங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம படிச்சுட்டு ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படின்றதான் நான் சொல்ல போகிறேன் இப்போது என்ன என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு தென்னை மரம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சு தரும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு ரெண்டு ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குது அதை சுற்றி காட்டுறேன் என்னென்ன கண் வச்சிருக்கேன் என்ன ஏது எல்லாமே கடைசியில் தென்னந்தோப்பில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத நான் கடைசியாக சொல்கிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டேய் இதான் வந்து நம்ம தோப்போட என்ட்ரன்ஸு இதுதான் நமக்கு பாதை ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கால் தண்ணி ஆற்றுக்கால் இல்லை காவா தண்ணி பண்ணுவாங்க காவா தண்ணி வர்றது ஸோ மழை சீசனில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படியே திருப்பணம்னா இதான் நம்ம தோப்பு எங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டிபுமம் வச்சுருக்கேன் இப்போ அப்படியே உள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிலப்பாய்ச்சலாக பாய்ச்சிகிட்டு இருந்தோம் நல்லா பாய்ச்சலாம் இந்த சென்ஸ் இந்த தொண்டிக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு தண்ணி பாயும் அப்படிங்கிறப்ப மொத்தம் தோப்பில் பன்னெண்டு தொண்டி இருக்குது அப்போ இந்த தொண்டிக்கு இன்றைக்கி பாயுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சு அடுத்து திரும்பி வரதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆயிரும் அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து நம்ம ரொம்ப லேட்டாக வரும் கண்ணுக்கு ஆக்சுவலி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் கண்ணுக்கு தென்கண்ணுக்கு தண்ணி விடணும் அதனால வந்து பார்த்திங்கனா அப்போ நான் நீர் போட்டிருக்கேன் இந்த நீர் பை போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே தினங்கண்ணுக்கு தென்கண்ணுக்கு சொட்டுநீர் போட்டிருக்கேன் இருக்குது பார்த்திங்களா வியூலாம் தக்காளி வேறு லெவலில் இருக்கும் இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பத்து மணி ஆகிடுச்சு இன்னும் நாங்கள் காலையில் வந்திருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னா நான் தண்ணி எப்படி பாய்ச்சினு காட்டுறேன் அந்த வரைக்கும் பார்த்திங்களா அது கிணறு அந்த கிணறு போய் காட்டுறேன் இந்தா இதோட இந்த தொண்டி முடிஞ்சிடும் இந்த அங்கேன்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு இந்த இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இலிம் சொல்லுங்கண்ணே இது தான் உங்கள்ட்ட காட்டணுன்றேன் இது பார்த்திங்கன்னா அந்த தென்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டையே இருக்காது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டு கடி அப்படின்னு தென்னை வண்டு வந்து கடிச்சிடும் கடித்தோடனே அது குருத்த காலி பண்ணிடும் குறைத்த காலி பண்ணோன்னா இது வந்து இளநி மரம் இந்த அறுபத்தி அந்த அந்த மரம் தான் இதுவும் ஸோ வந்து மரமே செத்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டி நம்ம வேறு மரம் தான் வைக்கணும் அதனால் வந்து தென்னை வண்டு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நோய் மேலாண்மை இருக்குது அதேமாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருப்பீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த அறுக்கு பற்றிங்களா தொட்டி இதில் தான் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சி குளிக்கிறது வைக்கிறது மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தான் மாட்டுக்கு ஆட்டுக்கு தண்ணி எல்லாமே தான் வச்சுப்போம் அதுக்கப்புறம் மீட்டர் பெட்டி தான் இருக்குது அதை விட்டுட்டு இந்த அறுக்கு பார்த்திங்களா கிணறு கிணத்துல தண்ணியே இருக்காது ஏன்னா வந்து மழை பெஞ்சதுனால இப்போ தண்ணி போடலை ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தண்ணி எப்படி பாய்ச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல நைட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்து விட்டுருவோம் கிணறு வந்து ஒரு முக்கால்வாசி அரை அது மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த அறுவத்திங்களா மோட்ரு இது வந்து கிணத்து மோட்ரு அதுக்கப்புறம் போர் மோட்ருலேருந்து தண்ணி வந்து கிணத்துல வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கிணத்து மோட்டர்லேருந்து எடுத்து நம்ம திருப்பி ஒவ்வொரு தொண்டியாக தண்ணி பாய்ச்சுவோம் அந்த அந்த தொண்டினால் அந்த தொண்டி மட்டும் பாயும் அந்த தரி இது பார்த்திங்கன்னா பைப் ஆனக்குள்ளே இருக்குது அது வரைக்கும் மட்டும் பாயும் காட்டுறேன் இப்போ சொட்டு நீர் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு வாழ்வு வச்சுருக்கேன் அதை தெரியும் உங்களுக்கு வச்சதெல்லாம் இதெல்லாம் நான் எனக்கு இன்னொரு வாட்டி இன்னொரு வீட்டில் கிளியராக சொல்கிறேன் எல்லாமே ஒரே வீட்டில் சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே புரியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா கூடம் போட்டிருக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறதுக்காண்டி ஒரு ஓவரால் ஓரளவுக்கு வியூ வந்துருச்சா இந்த கல்லுக்கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த கல் கால் இருக்கிற வரைக்கும் நம்ம தோப்பு தான் கீழேயும் இருக்குது அதையும் போய் காட்டுறேன் அங்கிட்டு வந்து நம்ம வீடு இருக்குது வீடு வந்து நான் காட்டலை அது தனியாக காட்டுறேன் ஏன்னா வந்து இப்போ வீட்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது அதனால நான் காட்டலை நடக்கலே இப்போ வந்து நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தொட்டியில் தான் உட்காந்துருக்கேன் இந்த தோப்பு வாங்கி நாங்கள் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கிட்டாதுங்க இந்த பத்து வருஷத்தில் ஒம்பது வருஷம் அண்ணன் இந்த பக்கத்து எட்டி கூட பார்த்ததே கிடையாது ரொம்ப விளாட்டுத்தனம் அப்படியே இருந்துட்டேன் ரொம்பவே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயுமே ரொம்ப நாள் நான் சண்டை போட்டிருக்கேன் காலேஜ் போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த இதில் போயிட்டு இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ரொம்பவே பேடான இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லாமல் காசு செலவழிக்கிறீங்க அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாட்ட நிறைய நாள் சண்டை போட்டிருக்கேன் எங்கள் அம்மா வந்து என்னையும் அப்படியே ஆறுதல் படுத்தி மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க நான் இங்கே வந்துட்டு விவசாயம் விவசாயம் அப்படின்னு எப்போ பார்க்க ஆரம்பித்தேன் இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ தான் மார்ச் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் தான் ஏன்னால் அதுக்கு முன்னாடி எனக்கு கோவிட் வந்துருச்சு ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற எல்லாம் க்ளியர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி பாச்சிலேருந்து வைக்கிறலேருந்து எல்லாமே எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து அப்போ தான் தெரிஞ்சு விவசாயத்துலேருந்து உங்களை காசு பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் சொன்னால் நம்புறாங்களான்னு தெரியல இதெல்லாம் போயிட்டு யார் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இங்கே வந்து உங்களை வேலை பார்க்க சொல்கிறதுக்குன்னு ஆளே கிடையாது உங்கள் வேலை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு மணி நேரம் வேலை பாருங்க ஒரு மணி நேரம் வேலை பாருங்கள் இல்லை உங்களுக்கு நல்ல தெம்பு இருக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை பார்க்கலாம் யாருமே இங்கே எதுவுமே கேட்க போகிறது கிடையாது பார்த்தீங்கன்னா மேல் தொண்டி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் மேல் தொண்டியில் மட்டும் நூற்றி ஒரு தினமுறை இருக்குது அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சரளத்தட ரொம்பவே கல்லு கல்லாக இருக்கும் இதில் மட்டும் சரலை பண்ணுறதுனால இதில் வந்து கொய்யாமரம் இதெல்லாம் போட்டிருக்கு அந்த அதுக்கு மாமரம் அதில் லாஸ்ட் ரோவில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதான்னு தெரில அந்தவாருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவாப்பாள மரம் அது சீசனில் மட்டும் தான் மழைக்கி எல்லாமே சீசனா இது வந்து எதுக்கு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு இதெல்லாம் போட்டிருக்கு தட்டப்பயிர் இதெல்லாம் எதுக்கு போட்டினா ஆடு மேயிறை கண்டி போட்டிருக்கு இப்போ இது வரைக்கும் ஆடு மேய விட்டில் ரெண்டு ஆடு தான் இருக்குது அது கண்டி இது ஃபுல்லாக போட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம கீழே போகலாம் இந்த தோப்புலேயே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மூணு போர் போட்டோம் ஃபஸ்ட்டு போர் ஒரு அஞ்சு வருஷம் தண்ணி கொடுத்துச்சு ரெண்டாவது போர் அதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது ஒரு போர் போட்டோம் இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு போர் போட்டோம் போய் காட்டினேன் அந்த இடத்துல சுத்தமாக தண்ணியே வரல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்ட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்திருக்கும் மூணு போர் போட்டதுக்கு இந்த அந்த இடத்துல தான் போட்டோம் இன்னும் சுத்தமாக தண்ணியே வரல இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தொண்டி கீழ்த்தொண்டியில் மொத்தம் ஒரு எவ்வளோ மரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு மரத்துக்கிட்டே இருக்குது கீழே கடைசி வரைக்கும் போய் காட்டுறேன் அப்போ தான் எவ்வளோ தூரம் தெரியுங்க ரெண்டு ஏக்கர்னா எவ்வளோ கூட நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டு ஏக்கர்னா மொத்தம் ஒரு இரநூறு சென்ட்டு ஏன்னால் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ தெரியல அதனால சொல்கிறேன் ஏன்னா நான் காலேஜில் படிப்போம் அவங்கலாம் கேட்டால் சுத்தமாக நாலேஜ் இருக்காது அவங்களுக்கு நமக்குள்ளே சும்மா ஒரு நாலு தென்னை வரும் வீட்டுக்கு மட்டும் வச்சிருக்கு என்ன எதாவது வளர்ப்பலாம் வீட்டுக்கு மட்டும் தேவைங்கிற அளவுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரப்பு இந்த வரப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த வரப்பில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாமரம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஐடியா தான் நாளுமும் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து மொத்தம் மூணு அண்ணங்க ஸோ அவங்களுமே அப்போ வந்து தோப்பெலாம் பார்த்துப்பாங்க இந்த தோப்போட கடைசிக்கு வந்துச்சு அவ்வளோதான் இந்த கல்லுக்கால் தெரியுதா அவங்களுக்கு அப்போ நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன்ல இது வரைக்குமே நம்ம தோப்பு தான் அந்த கல்லுகள் வரைக்குமே இன்னும் கூட்டம் தான் கொஞ்சம் தூரத்துக்கு வெளியே போட்டிருக்கு இங்கேருந்து அங்கேருந்து நான் நடந்து வந்திருக்கேன் அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம தோப்பு தான் இது கொஞ்சம் டைம் லேப்ஸில் போட்டு காட்டுறேன் அப்போ நான் உங்களுக்கு ஓவரால் இன்னும் கொஞ்சம் ஏரியாலாம் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அதை முடிச்சுட்டு ஒரு தின மாத்திரத்துக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும் ஃபைனலி வீடியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் ஒரு தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சரூவா தருங்க அதாவது ஒரு தென்னை மரத்தோட சராசரி இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்போ என்கிட்ட இருக்கிறது நூற்றம்பது தென்னை மரம் அதோடய இன்கம் அப்படின்னு பார்க்கல கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரம் இன்ட்டு நூற்றம்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சரூபா வரும் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஒன்றரை லட்ச ரூபாவில் வச்சு நான் எப்படி வருஷம் முழுக்க ஓட்டுவீங்க அப்படிங்கிறது வந்து நிறையா பேரோட கொஸ்டின்ஸாக இருக்கும் இருங்க இந்த எடுத்த ஒன்றரை லட்ச ரூபாலையும் நம்ம பா என்ன சொல்கிறது மூணில் ஒரு பங்கு திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குப்ப அடிக்கிறன்னு வச்சுக்கோங்க குப்பை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பத்தாயிரரூபாய் காய்ச்சா அடிக்கணும் வருஷத்துக்கு அதை விட்டுவிட்டு உழவு கோழி இருக்குது உளவு கோழி அப்படியும் பத்து ரூபா வரும் இருபதாயிரரூவா ஆச்சு அதை விட்டுட்டு தேங்காய் வெட்டுன்னு ஒன்று இருக்குது அதை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு சிலர் விட்டுவாங்க அறுபது நாளைக்கு ஒரு சிலர் விட்டுவாங்க அப்படிங்கிறப்ப ஆறுலேருந்து எட்டு வெட்டு வச்சுக்கோங்க ஏன் எட்டு வெட்டே வச்சுக்கோங்க எட்டு வெட்டுங்கிறப்ப மரத்தில் தேங்காய் ஏறி வெட்டுறவங்களுக்கு மட்டும் கூலி அப்படி நம்ம கொடுக்க வேண்டியது வருஷத்துக்கு இருபதாயிரரூவா வரும் அப்படிங்கிறப்ப இதுவே நாற்பதாயிர ரூபாய் ஆயிடுச்சு இதை விட்டுட்டு நமக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சத்தி தான் இருக்கும் அந்த பத்தாயிரூபாலுமே தோப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவே வச்சுக்கோங்க அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே இந்த தோப்பில் இருந்து எனக்கு ஒரு ரூபா தான் வந்திருக்கும் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஒரு லட்ச ரூபா வச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த காசு எந்த மூளைக்கு காணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போய் நீங்கள் வந்திருப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் க்ளியராக இந்த ஒரு ரூபா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே ஒரு சிலருக்கு ஃபேமிலியை ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா இல்லாமல் ஓட்ட முடில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் சின்ன பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரவா கேட்கறாங்க அப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் பிளான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ என்னோட ஐடியா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றம்பது தென்னை மரத்தை ஒரு எழுநூற்றம்பது தினமரமாக மாற்றுறது தான் ஐடியாவாக இருக்குது அதாவது இதே மாதிரி எனக்கு என்ன நாலு மடங்கு வேணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன வாங்கணும் சரிங்களா நான் போய் சம்பாரிச்சு தான் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த எழுநூற்றம்பது தென்னை மரத்துலேருந்து இப்போ கால்குலேஷன் போடுவோம் இரநூத்தொம்பது தென்னைமரங்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்ச ரூபா வரும் சரிங்களா ஏழரை லட்ச ரூபாயில் நான் திருப்பி ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தோப்புக்குள்ளே அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் அஞ்சு லட்சரூபா இருக்கும் அந்த என்னோட லாபம் மட்டும் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போ என்னோட மாசம் இன்கம்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் அந்த சுச்சுவேஷன் என்னோட ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல நான் போயிட்டு ஓடி உழைச்சிட்டு இருக்கணும்னு தேவையில்ல இது மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த விவசாயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு ஆள் வச்சு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஏன்னா சொல்கிறேன் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சம்பாரிச்ச காசை எங்கேயோ தொலைச்சிட்டு நிறைய பேர் பார்க்குறேன் சென்னையில் என்ன சொல்கிறது ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இங்கே காசு இருக்கிறவங்களும் இருக்காங்க காசு இல்லாதவங்க இருக்காங்க சம்பாதிச்ச காசு இழந்தவங்களும் இருக்காங்க நான் சொல்கிறேன் விவசாயம் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேடானு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஏ டு செட்டில் எல்லாமே தெரிஞ்சு பண்ணணும் விவசாயத்தில் வந்து லாஸ்மே இருக்குது நான் இல்லைனா சொல்ல மாட்டேன் இப்போ மழை நிறையா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு நெல் ஒன்று விடாமல் எல்லாமே காலியாயிடும் அதுவும் இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம இங்கே இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிதுங்க என்னெல்லாம் கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடைக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுட்டு நீர் போட்டது எல்லாமே மானியத்தில் தான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சைக்கு ஒரு லட்ச ரூபா தராங்க மானியம் இது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் போர் போடுறதுக்கு மானியம் இருக்குது நீங்கள் டிராக்டர் வாங்குற அதுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் சொசைட்டியில் போய் அப்ளை பண்ணுறது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது படிச்சவங்க இதில் கொஞ்சம் இறங்கி பார்த்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாத சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்க போய் கேட்க மாட்டாங்க நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஆறு மாதத்தில் தான் எடுத்திருந்ததுலாம் பண்ணேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஐடியாவை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே டாடா பை பை சி யூ கேச் பாய் பாய்